ஏப்ரல் முதல் வாரத்தில் பில் மட்டும் இல்லை எல்லாமே கொடுக்குறோம். ஊழல்வாதிகள் இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள், மக்களுடைய பணத்தில் சம்பளம் வருது இவங்களுக்கு, எம்எல்ஏவா மாதம் மாதம் ஒரு பணம் வருது. இவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, கேள்வி கேட்கக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்குது. இன்றைக்கி தான் 75 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஒரு சாமானிய மனிதனை பார்த்து ஆட்சியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க. எம்ஜிஆர் ஐயாவை பார்த்தும் கேட்டாங்க, நாமெல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய நெகத்தூசுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், நெகத்தூசு கூட சமம் இல்லை. இன்றைக்கி இரண்டாவது முறையாக சாமானிய மனிதனை பார்த்து ஆளுங்கட்சி கேச்சுக்கிங்க. அதான் நான் மேடையில் சொன்னேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பில்லு மட்டும் இல்லைண்ணே, பில்லை தாண்டி ஏற்கனவே சொன்னது போல் எல்லாம் கொடுக்குறோம். திமுக முதலமைச்சர் குடும்பம் ஒரு 13 அமைச்சர்கள் பட்டியல் இதுவரை தயார் பண்ணியிருக்கோம். இப்போவே கிட்டத்தட்ட 2,00,000 கோடி ரூபாயை தொடுது. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இந்தோனேஷியாவில் இருக்கிற போர்ட்டு, முதல்வர் குடும்பத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அவங்களுக்கு துபாயில் லண்டனில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே. அதனால் திமுக தொட்டுட்டாங்க. ஆனால் முடிவுரை இதற்கு நாங்கள் எழுத போகிறோம். இதில் செந்தில் பாலாஜி அவங்க இருக்காங்க. கரூரில் 650 ஏக்கரு, தாராயாலை இழக்கக்கூடிய பங்கு, சுப்ரீம் கோர்ட்டில் அவருடைய ஒரு ஒரு கேஸுக்கும் ஆஜராகக்கூடிய வக்கீலுக்கு கொடுக்குற ஒரு நாள் ஃபீஸ் தான் ஒரு சாமானிய மனிதன் 10 வருஷம் சம்பாதிக்கிற காசு. சாராய அமைச்சர் சுப்ரீம் கோர்ட்டில் இடி கேஸில் அவருக்கு வழக்காடு செய்யக்கூடிய வழக்கறிஞர் கொடுக்கக்கூடிய ஒரு சிட்டிங் ஃபீ, தமிழ்நாட்டில் ஒரு சாமானிய மனிதன் 10 ஆண்டுகள் சம்பாதிக்கிற காசு எல்லாம் கொடுக்க போகிறோம். அதனால் திமுக எப்படி 2G ஊழல் வந்து திமுகவுக்கு முடிவரை எழுதி தூக்க வீசப்பட்டதோ, காங்கிரஸுக்கு முடிவரை எழுதி 10 ஆண்டு கழித்து மறுபடியும் வந்திருக்காங்க. நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஒரு கேள்வி, ஒரு ஒரு அமைச்சர் இப்போ எம்எல்ஏக்கும் போனால் முடிவு பண்ணிட்டோம், திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் இது அதற்குப்படி என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் ஒரு 1 மாத காலத்திற்குள்ளே மக்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் வெப்சைட்டும் கொடுக்க போகிறோம். நீங்கள் திமுகவுடைய பினாமி சொத்து எங்கேயாச்சும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். மக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க போகிறோம். அதை லான்ச் பண்ணி ப்ராப்பர் ஒரு ஆப்போட லான்ச் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும்னே, கரூர் அண்ணே, செந்தில் பாலாஜி பினாமி 10 பேர் இருக்காங்கண்ணே, இதெல்லாம் அவங்க சொத்துனே, நீங்கள் என்டர் பண்ணுங்கள், நாங்கள் அதை சரி பார்த்துக்குறோம். அனானிமஸாக உங்கள் டேட்டா வெளியே வராமல் ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு சாமானிய மனிதனுக்கும் இந்த ஆப்பும் வெப்சைட்டும் கொடுக்க போகிறோம், டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுக்க போகிறோம். எல்லாம் லான்ச் பண்ணிடுறோம் 1 மாதத்தில். ஏப்ரல் மாதத்தில் நான் சொன்னது போல் இது எல்லாம் ரிலீஸ் பண்ணுறோம். இதுவரைக்குமே 2,00,000 கோடி வந்திருக்கு. 2,00,000 கோடி உங்களுக்கு ஒரு இதில் போடணும் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு நம்மளுடைய மதிப்பு என்பது 25,00,000 கோடி. அதில் 10% திமுகவில் இருக்கவங்ககிட்ட மேற்போக்காக பார்க்கும்பொழுது இருக்குது. அதனால் இந்த ஊழலை நாங்கள் மட்டும் வெளிச்சு போடல, பொதுமக்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து. அவங்களுக்கு தெரியும், அண்ணே போன வாரம் அமைச்சர் வந்தாரனே, பினாமி வந்தாங்க, இந்த லேண்டை வாங்கிட்டு போனார்னே, அவங்களுக்கு தெரியும். சாமானிய மனிதன் ஃபோட்டோ எடுத்து ஜியோ டேக் பண்ணி அதை ஏற்றலாம். எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கிற டீம் அதை போய் செக் பண்ணி அவங்க யாருன்னு நாங்கள் பார்த்து ஏப்ரல் மாதம் நாங்கள் வெளியிடக்கூடிய பட்டியலில் அதுவும் இருக்கும். இன்னும் 1 மாத காலத்தில் ஆப்பு, வெப்சைட்டு, டோல் ஃப்ரீ நம்பர் 3 திமுகவுக்கு லான்ச் பண்ணுறோம். சாதாரண பொதுமக்கள் அவங்களுடைய பேர் கீர் எதுவுமே சொல்லாமல் எந்த பர்சனல் டீட்டெயில்ஸும் நாங்கள் கேப்சர் பண்ண போகிறதில்ல, எல்லாம் வரும். அதனால் செந்தில் பாலாஜி அவருக்கு பில் என்ன அதிகமாகவே கொடுத்துட்றோம், சாராய ஆலை கமிஷனு, டாஸ்மாகில் வர்ற கட்டிங்கு, டாஸ்மார்க்கில் எம்ஆர்பி போடாமல் வர்ற பில்லு, சுப்ரீம் கோர்ட்டு, கரூர் ஊழல், மொரீஷியஸ் பணத்துக்கு, அதாவது இந்த TNSTCயில் கண்டக்டர் தீர்மானத்தில் எவ்வளோ பணம் மொரீஷியஸ் அனுப்பிச்சாங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டா போச்சு. அப்புறம் சபரீஷன் கட்டின 14 கோடி ரூபா வாட்சு எல்லாமே கொடுத்துடலாம். அதெல்லாம் பிரச்சனை என்னென்னா, அதெல்லாம் வந்து நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு டியூட்டி கட்டலைன்னா ஜெயிலுக்கு 7 வருஷம் போகணும். அதுக்கெல்லாம் வாட்சை நாங்கள் கொடுக்கும் பொழுது சபரீஷன் அவர்கள் டியூட்டி கட்டின ரெசிப்டையும் காட்டணும். அதனால் 70 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடக்காததை இப்போ திறந்திருக்கோம். அது ஏப்ரல் மாதம் முடிவுக்கு வரும். ஆனால் டைம் ஆச்சு.